நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஆசையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்திட்டுகள் வந்து அங்கங்கே எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அது எப்படி சரி பண்ணுறது, அது எதுக்காக நம்ம ஃபேஸில் வருது, அதை எப்படி நிரந்தரமாக நீக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கருந்திட்டுகள்னு சொல்லக்கூடிய பிக்மெண்டேஷன் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சன்லைட் நம்ம மேலே படும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சன்னால் பாதிக்கப்படுது. அப்போது அந்த இடத்துல மெலனின் என்ற பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சுரக்குது. அது அதிகமாக சுரக்க சுரக்க நமக்கு அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருந்திட்டுகளாக வர ஆரம்பிக்கும். அதை தான் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க. அந்த பிக்மெண்டேஷனை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஒரு தீர்வாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு ரெமடி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இது போல் சின்னதாக கல் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. சந்தனம்லாம் உரசறதுக்கு கல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கல் தான் இது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மிக்கல்லில் கூட உரசி செஞ்சுக்கலாம். இப்போது இதில் நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. நம்ம நார்மலாக தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் எடுத்திருக்கிறது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை ஊற வச்சும் எடுக்கலாம், ஊற வைக்காமல் இந்த மாதிரி டைரெக்டாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் கூட இந்த பாதாம் பருப்பை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி உரசி எடுக்கணும். அப்படி உரசும் போது அந்த பருப்பில் உள்ள பழுப்பு பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான க்ரீம் மாதிரி நமக்கு வந்து வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாதாம் பருப்பை ஊற வச்சும் செய்யலான்னு. ஊற வச்சிங்க அப்படின்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாதாம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க வெள்ளையாக பருப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வாங்க. தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மெத்தடை நம்ம தினமுமே வந்து பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, என்னால் தினமும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண வேணாம், ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெயும் க்ரீமுமாக கிடைக்கிது இல்லையா. இதை தான் நம்ம வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். சிலருக்கு பிக்மெண்டேஷன் நம்ம கண்ணம் பகுதியில் 2 பக்கமும் இருக்கும். ஒரு சிலருக்கு முகம் ஃபுல்லாக கூட இருக்கலாம். சிலருக்கு கைகளில் கால்களில் இந்த மாதிரி எங்கே வேணுனாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் நைட் டைம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை சிஸ்டர் நான் வீட்டில் தான் இருக்கேன், டே டைமில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல வந்து இந்த பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஹோல் நைட் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ, சோப்பு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எதை வச்சு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு சிலர் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருப்பீங்க, என்னோடய ஃபேஸில் ஆல்ரெடி ஆயிலாக ஊற்றுது, இதில் ஆயில் வேறு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு நம்படி செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை ரெடி பண்ணோம். ஒருவேளை உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, நான் தேங்காய்னா யூஸ் பண்ண மாட்டேன், ஏற்கனவே என்னோடய ஃபேஸில் வந்து எண்ணெயாக வலியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து பயன்படுத்துங்க. கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தேங்காய் பால் கூட சேர்க்கலான்னு. தேங்காய் பாலும் சேர்க்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் டெய்லியும் டீ குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கெட் பால் இருக்கு இல்லையா, அந்த பால் கூட சேர்க்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் சேர்த்துட்டு அந்த பாதாம் பருப்பை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தேய்ங்க. இப்போ தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல பழுப்பாட்டம் கிடைக்கும். அதை திரும்ப எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நான் சொன்ன மாதிரி உங்களோட பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள பிக்மெண்டேஷன் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கும். அதாவது டார்க்காக பிக்மெண்டேஷன் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் 7 நாள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நான் சொல்லலைங்க, ரெகுலராக பயன்படுத்திட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிக்மெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா போகும், ஆனால் கண்டிப்பாக போகும். ஒரு சிலர்லாம் 7 நாள் பயன்படுத்தி பார்த்தேன், எனக்கு ரிசல்ட்டே வரல, நீங்கள் வந்து பொய்யான வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், உங்களோட ஃபேஸில் பிக்மெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருந்தது அப்படின்னா அது போகிறது கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 7 நாள் பயன்படுத்திட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது.
ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் பிக்மெண்டேஷன் போக்குறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.